நமசிவாய. நீங்கள் நினைக்கும் நபர் அப்படிங்கிற மாதிரியான தலைப்பிலே வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவங்க சேர்றதுக்கு, யாராவது வந்து இன்சல்ட் பண்றாங்க, யாராவது ஹர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த இரண்டு பேரும் சேருவதற்கு, அதாவது பர்டிகுலரா பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரன் கிட்ட அந்த மாதிரியான விஷயமாகவோ அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா இருக்கட்டும், கணவன் மனைவி, இந்த மாதிரியான விஷயத்திற்கு அதிகமான பதிவுகள் நாம் கொடுத்திருக்கிறோம். ஒரு 8-10 பதிவுகள் வரைக்கும் கொடுத்திருக்கோம். எல்லா பதிவுகளுமே பாத்தீங்கன்னா மோர் தேன் 1 லாக் வந்து பார்வையாளர்கள் இருந்திருக்காங்க. ரெகுலரா அதுக்கு உண்டான பலனும் கிடைத்து வந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்பிளாக் பண்றதுக்கு, பிளாக் பண்ணி வச்சவங்களுக்கு அன்பிளாக் பண்றதுக்காக ஒரு நம்பர் கொடுத்திருந்தது. அந்த ஒரு வீடியோ மட்டும் மோர் தன் 4 லாக்ஸ் பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு நபர்கள் வந்து இமீடியட்டா வந்து அன்பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள் வந்துருக்கு. ஒன்னு ரெண்டு பேர் வந்து பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஆனா மெஜாரிட்டி இந்த மாதிரி விஷயம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து எதுக்குன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வந்து ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க, பிரிந்திருக்கிற கணவனை வந்து சேர்வதற்கான ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் பிரிந்திருந்தாலும் சரி, ஈவன் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஆனா அவங்க கூடதான் இருக்கணும். சிமிலரா இந்த மாதிரியான ஒரு கேஸ் நான் பாத்திருக்கேன். சோ அவர் கூட தான் இருக்கணும், எனக்கு அவர் வந்து நான் சொல்றதை கேட்காம டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவருடன் சேரலாம், அது 100% அவர் கூட சேர்ந்துடலாம். சோ இது ஒரு விஷயம். அதே மாதிரிதான் ஆணுக்கும் பெண் வந்து, அதாவது மனைவி வந்து அவருக்கு வந்து வெறுக்கிறார்கள், அவங்க வந்து விலகி போயிட்டாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு இன்லாஸ் காரணத்தினால அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பான முறையிலே இரண்டு பேரும் இணைந்து விடலாம், எவ்வளவு நாளா இருந்தாலும் இது கிடையாது. பட் இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கறத வந்து மிக மிக ஆழமான நம்பிக்கை அப்படிங்கறத தேவை. மத்தபடி இதுல வேற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசா வந்து நயா பைசா செலவில்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்களா வந்து ஏதாவது ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, டெய்லி வந்து சுவாமி ரூம்ல உட்காந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமே கிடையாது. நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வந்துடலாம். பெண்களா இருந்தா அதுக்கு தேவை வந்து கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. தனியா ஒரு டப்பால வந்து குறைந்தபட்சம் ஒரு 30 கிராம்பாவது போட்டு வச்சுக்கோங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிராம்பு எப்படி யூஸ் பண்றதுங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். அதே மாதிரி மஞ்சள் தேவை, தனியா ஒரு டப்பால். இது ரெண்டுமே தனியா இந்த ஒரு பர்பஸ்க்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாள் இது வந்து எந்த நாள்ல ஆரம்பிக்கணும்லாம் கேட்காதீங்க, எந்த நாள்ல வேணா ஆரம்பிக்கலாம். ஆல் 30 டேஸ் செய்யலாம். பெண் அது ஆண்களும் அதே மாதிரிதான். ஆண்களுக்கு வந்து மஞ்சள் எல்லாம் தேவையில்லை, கல்கண்டு டப்பா, ஒரே ஒரு கல்கண்டு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க, தனியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்திற்காக இப்பொழுது ஆரம்பிக்க போகிறேன், இனி அவர்களுடன் சேர்ந்து வருவோம், இனி எந்த ஒரு காலமும் அவர்களை பிரிய மாட்டோம், அன்புடன் வாழ்வோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்க உங்களுக்கே நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேற யாருக்கும் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம், வேற யாருக்கிட்டையும் வந்து ஒரு கேட்க வேண்டாம், வேண்டுதல் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் சொல்ற விஷயத்த வந்து ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு தடவை வேணா சொல்லலாம், கணக்கே கிடையாது, லிமிட் கிடையாது, இவ்வளவு தடவை சொல்லணும்னு அளவு கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் இதை வந்து என்ன பண்ணணும், கிராம்ப வந்து இடது பக்கம் வாய்க்குள்ள இடது பக்கம் அதக்கி கொள்ள வேண்டும். அதக்கிக்கிறது உள்ள போட்டு வச்சுக்கிறது, அதாவது கடிச்சு சாப்பிடாம உள்ளே வச்சுக்கிறது. வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மஞ்சள் டப்பால உங்களுடைய ஆட்காட்டி விரல், மஞ்சள் டப்பாக்குள்ள ஆட்காட்டி விரலை விட்டுவிட வேண்டியது, விட்டுட்டு அப்படியே இருக்கணும். இது ஒரு தாந்திரிக் மெத்தட் பிளஸ் டிவைன் நம்பர், அதுதான் இது. இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாந்திரிக் மெத்தட் ஃபாலோ பண்ண போறீங்க, அதுல ஒரு டிவைன் மெத்தட், இதுல வந்து ஒரு மந்த்ராக்கு பதிலா ஒரு டிவைன் நம்பர் கொடுக்க போறோம். இந்த சேம் தாந்திரிக் மெத்தட் வந்து ஒரு மந்த்ரால வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மந்த்ரால ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கடினமான முறை, அதையே வந்து ஒரு நம்பர்ல பண்ண போறீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். ரெண்டுமே டிவைன் தான், இரண்டுமே வந்து தெய்வீக தன்மையுடையவை தான், ஒரு கடவுளிடம் அப்படின்ற மாதிரி டைரக்டான விஷயம் இல்லாம. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் பண்ணலாம், முஸ்லீம்ஸ் பண்ணலாம், எந்த மதத்தினரும் பண்ணலாம், அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹிந்துஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணட்டும், சாதாரணமா வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா, ஆஞ்சநேயர் கிட்ட இந்த மாதிரியான விஷயமாக முறையிட்டு விடுங்க. இது வந்து ஒரு விஷயம். கிறிஸ்டியன்ஸா இருந்தா உங்களுடைய ஜீசஸ் கிட்ட முறையிட்டுடுங்க, அல்லாஹ் கிட்ட முறையிட்டுடுங்க, இல்ல இஸ்லாமிய தோழர்கள். சோ இதெல்லாம் இதுக்குள்ளதான் விஷயம், இது சிம்பிள். இது வந்து இதுக்கெல்லாம் டைம் வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த நீங்க ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் சொன்னாலும் ஒரு முறை இந்த ஒரு விஷயத்தை செய்து விடையாது. அது எந்த டைம் எந்த திசையை பார்க்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நோ ரூல்ஸ் சொல்லிட்டேன். சோ மஞ்சள்ல வந்து ஆட்காட்டி விரலை உள்ள வந்து டிப் பண்ணிக்கிறீங்க, வாயில வந்து இது அந்த இது இருக்கு இல்லையா, கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு வச்சிடுறீங்க. கிராம்பு வச்சுட்டு இந்த விஷயத்த வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிடுறீங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், அது சொல்லணும், அது கண்டிப்பா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை வந்து ஒரு இன்டென்சிட்டியோட சொல்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்புகின்றீர்களோ, எவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு இருக்கோ, அவ்வளவு சீக்கிரம் நடக்கும், 100% நடக்கும், அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும். இப்ப வந்து கணவருடன் சேருவதற்காக மனைவிகள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 7-2-9-4-8-3-4-0. சோ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா கணவர்களுக்காக அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். கணவர்களுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் இந்த மாதிரியான வந்து ஒண்ணுல வந்து உங்க மேல தப்பு இருக்கு, இல்ல அவங்க மேல தப்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் பிரிஞ்சுட்டீங்க, திரும்ப சேரணும் அப்படின்ற மாதிரியா இருக்கும்போது நீங்களும் சேம் மெத்தட் தான்
ஆனா நம்பர் வேற, எல்லா நேரத்திலயுமே நீங்க வந்து சொல்லலாம். சேம் என்னெல்லாம் நான் சொல்லியிருந்தோம் அதே மெத்தட் தான், எல்லா நேரத்திலயும் நீங்க சொல்லலாம், எல்லா விஷயமும் பண்ணலாம். நீங்களும் சொன்ன மாதிரி வந்து இந்துக்களாக இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், கிறிஸ்டியன்ஸா இருந்தால் ஜீசஸ் வழிபடுங்க, இஸ்லாமியர்களாக இருந்தால் அல்லாவை வழிபட்டுக்காங்க. அப்பப்ப வழிபட்டுட்டு உங்களுடைய விஷயத்தை சொல்லிக் கொள்ளுங்க, அந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில நீங்கள் வந்து கல்கண்டை டப்பாவை எடுத்துக்கோங்க. கல்கண்டை வந்து கையை விரலாம் விட்டுக்கூடாது. கல்கண்டை என்ன பண்ணணும்னா உங்களுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையில போட்டுக்க வேண்டியது. உள்ளங்கையில போட்டுட்டு நல்லா பாத்துக்கோங்க, என்னோட கையை உள்ளங்கையில போட்டுக்க வேண்டியது. உங்களோட தம்பு இருக்கு இல்லையா, உங்களோட தம்பு, அந்த தம்பு வந்து தம்பால ஃபர்ஸ்ட் மூடுறீங்க. எதை, கல்கண்டை வந்து உள்ளங்கையில போட்டுட்டு தம்பால மூடுறீங்க. அதுக்கப்புறம் மற்ற விரல்களால் இப்படி மூடிக்கிறீங்க. அதாவது கல்கண்டு மேல உங்களோட தம்பு பட்டிருக்கு, மற்ற விரல்கள் மேல பட்டிருக்கு. இதுதான் நான் இது வந்து சொன்ன மாதிரியான ஒரு தாந்திரிக் மெத்தட், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். இது வந்து அந்த ஒரு கல்கண்டு எவ்வளவு போட்டுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கல்கண்டு போட்டுக்கிட்டீங்கன்னா போடுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்கண்டை நீங்க சாப்பிட வேண்டியது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிராம்பு என்ன பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அந்த கிராம்பு நீங்க தூக்கி வெளியில போட்டுடலாம், அவ்வளவுதான். எங்க போடணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, உங்களுக்கு எங்க வந்து பேஸ்கெட் இருக்கோ அந்த இடத்துல போட்டுருங்க. ஆண்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு கிராம்பு வைத்துட்டு பெண்கள் சொல்வதும் சரியா, ஆண்கள் வந்து இதை எவ்வளவு நேரம் சொல்லணும், அந்த டைம் மட்டும் ஒரு டைம் மட்டும் எவ்வளவு நேரம் சொல்லணும்ன்ற டவுட் இருக்கிறவங்க அது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. கவுண்டிங் எல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க விரல் வச்சு கவுண்ட் பண்றது, கவுண்டிங் மிஷின் வச்சு கவுண்ட் பண்றது எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த உங்களோட பார்ட்னரோட ஞாபகம் தான் இருக்க வேண்டும். அதாவது மனைவியுடைய ஞாபகமும் அல்லது கணவருடைய ஞாபகமும் இது மட்டும் தான் இருக்க வேண்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஞாபகத்தில் நீங்க வந்து 10 மினிட்ஸ் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இது பண்ணிடலாம். பெண்கள் என்ன பண்ணலாம்னா அந்த மஞ்சளை வந்து அவங்க இட்டுக்கலாம் டெய்லி. அது ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து இட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டே நீங்க எப்ப இருந்து பண்றீங்களோ அடுத்த நாள் நீங்க இட்டுக்கலாம். அதே மஞ்சள் டப்பா வச்சுட்டு திரும்பி நீங்க வந்து விரல டிப் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 4 கல்கண்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் தம்பால இப்படி மூடிக்கிறீங்க, திரும்ப விரலால எல்லாத்தையும் ஃபுல்லா டோட்டலா மூடிக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை 10 நிமிஷம் சொல்லிடுறீங்க, 10 நிமிஷம் சொல்லிட்டு கல்கண்டை சாப்பிட்டுருங்க, கழிச்சு அவ்வளவுதான் விஷயம். சோ ஆண்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு எண்கள் வந்து 100950398 அவ்வளவுதான். சோ இப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கணவன் மனைவி, அதாவது திருமணமான கணவன் மனைவி இவங்கள் இருவருமே வந்து எந்த ஒரு பிரிவும் இருந்ததுனாலும் அந்த பிரிவு, அதாவது ஆல்ரெடி பிரிய போறோம் அதனால சொல்லட்டுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. பிரிஞ்சு விட்டார்கள், ஆல்ரெடி பிரிந்து விட்டார்கள், ஏதோ ஒரு விஷயத்தினால இவங்க வந்து அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க, அல்லது இவர் வந்து வெளியில அனுப்பிட்டாரு, அல்லது இவர் வந்து கோச்சிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த ஒரு விஷயத்துல வந்து இன்னொரு டவுட் வந்து பெற்றோர்களுக்கு வரும். நாம வந்து அவங்களுக்காக இதை செய்யலாமா அப்படின்னு, நீங்க சாண்டிங் மட்டும் பண்ணலாம், நீங்க இந்த மஞ்சள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, சாண்டிங் மட்டும் பண்ணலாம். அதற்கு தகுந்த மாதிரியான டைம் கால அவகாசம் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறது, உங்களோட ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு இந்த ஒரு விஷயத்துல அப்படிங்கறத பொறுத்து இது சீக்கிரமா வேலை செய்யும். ஒரே நாள்ல கூட வேலை செய்யலாம், ஒரு மாசமோ ஒரு வருஷம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. 10-20 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஒரு வருஷம் கூட உங்களுக்கு ஆகலாமா இருக்கலாம். அதுவும் வந்து அந்த 20 வருஷமா பிரிஞ்சிருக்கவங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேர்றது வந்து திடீர்னு மிராக்கலா சேரக்கூட முடியும். அது மாதிரியான டிவைன் நம்பர் தான் இது. ப்ரொவைடட் உங்களுடைய இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவர்கிட்ட அவர் வந்தே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருந்தது என்றால், அந்த அளவுக்கு அன்பு இருந்தது என்றால் கட்டி இழுத்து எங்க இருந்தாலும் கொண்டு வந்து விட்டுரும். சோ அதனால எந்த ஒரு விஷயமும் இல்ல. அதற்கு பிறகு நீங்கள் வந்து அவருடன் எந்த அளவுக்கு அன்புடன் இருக்கிறீர்கள், நீங்க வந்து மனைவியுடன் எந்த அளவுக்கு அன்புடன் இருக்கிறீங்க உங்களுடைய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பர் சொல்ல தேவை கிடையாது. நமஸ்கார்.